ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சுவையான முட்டை பனையார குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க முட்டை பனையார குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 125 கிராம், வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1.5 டீஸ்பூன், தேங்காய் 5 பீஸ், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். பணியாரம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை 5, பெரிய வெங்காயம் 2 80 கிராம் அளவு, பச்சை மிளகாய் 3, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கோதுமை மாவு 2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு. சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு எடுத்திருக்கோம். அதுல 5 வெங்காயம் மட்டும் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வாணலை வச்சிடலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கட் பண்ணாத வெங்காயத்தையும் பாதி கருவேப்பிலையும் இதுல போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுப்ப சிம்ல வச்சுட்டு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்து தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்திருக்கோம். அடுப்புல மண் சட்டி வச்சுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அரைச்ச மசாலாவை இதுல சேர்த்தி 1/2 லிட்டர் தண்ணி அளவு ஊத்திக்கலாம். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தண்ணியாட்ட தான் இருக்கணும். இதுல நம்ம முட்டை பணியாரத்தை ஆட் பண்றதுனால இது தண்ணியா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். குழம்புல இருக்க பச்சை வாசனையெல்லாம் போய் கொதி வரத்துக்கு 1/4 மணி நேரம் ஆகும். உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம பணியாரத்தை பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 5 முட்டைய உடைச்சு ஊத்திருக்கோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அடுப்புல ஒரு வாணலையை வச்சுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அளவுக்கு வணங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ முட்டையில மிளகுத்தூள், உப்பு, கோதுமை மாவு, கொத்தமல்லி தழை, வணக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கட்டி இல்லாம கலந்துக்கலாம். இதுல நம்ம கோதுமை மாவு ஆட் பண்றதுனால முட்டை பணியாரம் வந்து நல்லா புஃப்னு கிடைக்கும். இப்ப நல்லா கலந்தாச்சு. பணியார கல்ல அடுப்புல வச்சுக்கலாம். இதுல எல்லா குழியிலயுமே எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு குழியில நல்லா இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம பணியாரம் எடுக்கும் போது ஒட்டாம வரும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. முட்டையை இதுல ஊத்தி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டு 1 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் சுட்டெடுத்துக்கலாம். பணியாரம் எல்லாமே சுட்டெடுத்தாச்சு. இந்த அளவுல வந்து உங்களுக்கு 20 பணியாரம் வரும். நம்ம இன்னைக்கு 10 பணியாரம் மட்டும்தான் குழம்புல ஆட் பண்ண போறோம். இந்த பணியாரம் குழம்புல போடாமலும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த அளவுக்கு லிக்விடா இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம சுட்டு எடுத்த 10 பணியாரத்தை போடுறேன். இதுல நம்ம செஞ்ச குழம்ப ஊத்திக்கலாம். இது அப்படியே 1 மணி நேரம் வச்சிருங்க. அப்பதான் பணியாரத்துக்குள்ளார அந்த குழம்பெல்லாம் ஊறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பும் நல்லா திக்னஸா கிடைக்கும் நமக்கு. அவ்வளவுதாங்க, சுவையான முட்டை பணியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுல செஞ்சீங்கன்னா 4 பேர் சாப்பிடலாம்.
இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. நம்ம ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்று பக்ரீத் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் பக்ரீத் ஸ்பெஷலான முஸ்லீம் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற பிரியாணியில் மசாலா ஐட்டம்ல அரைச்சு நம்ம ஆட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பாசுமதி அரிசி 2 கப், 400 கிராம். அரிசியை நல்லா கலைஞ்சு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. மட்டன் 1/2 கிலோ. இதை நல்லா 3 தடவை தண்ணியில அலாசிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 5 கிராம் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம தூள் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுக்கணும். பூண்டு 1 கட்டி, இஞ்சி 2 இன்ச் துண்டு அளவு. இதை ரெண்டையும் அரைச்சி எடுத்தோம்னா 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு கிடைக்கணும். பெரிய வெங்காயம் 5, மீடியம் சைஸ் தக்காளி 5, பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, தயிர் 1/2 கப், தேங்காய் 1 மூடி. இதை வந்து தேங்காய் பாலா எடுக்கணும் நம்ம. எலுமிச்சம்பழ சாறு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 2, நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு 2.5 டீஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. என்னடா இத்தனை பொருள் வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போறோமான்னு பயப்படாதீங்க. இதை நம்ம எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீள்நீளமா கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை மேலாப்ல இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க, ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மூணையும் தூள் பண்ணி எடுத்திருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன். பூண்டு இஞ்சியும் அரைச்சு எடுத்தாச்சு. தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பால் 150 ml எடுத்து வச்சிருக்கோம். பாய் வீட்டு பிரியாணினா எல்லாத்துக்குமே ரொம்ப இஷ்டம்தான். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பத்த வச்சு குக்கரை வச்சுக்கலாம். இதுல நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது காஞ்சொன்னும் பிரியாணி இலையை போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூளை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும் போது அடுப்பை வந்து லோ பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. புதுசா செய்யறீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க இந்த பொடியை போட்டு 1 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்படியே வணக்கணும்னா இந்த பொடி வந்து தீஞ்சிரும். அதனால நம்ம இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஹை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கொலையா வணங்கணும். வெங்காயத்துல இருக்க தண்ணி எல்லாம் நமக்கு வந்து சுண்டி வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம அடுப்புல வச்சிருக்கணும். இது 1-10 minutes ஆகும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயத்தோட இந்த பொடியும் சேர்ந்து வாசம் சூப்பரா வருது. பொடி வந்து அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா வணங்கிடுச்சு. இப்ப நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். கறிக்கும் நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. கறியில இருக்க தண்ணியே நல்லா வந்து சுண்டுற வரைக்கும் நீங்க இதை வணக்கணும். இப்ப கறிக்குண்டான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இது வந்து 1-10 minutes ஆகும். இப்ப பாருங்க 5 minutes ஆயிருக்கு. கறியில இருந்து எவ்வளவு தண்ணி நமக்கு விட்டுருக்குதுன்னு இதை நல்லா வந்து இன்னும் வணக்குங்க. 10 minutes ஆயிடுச்சு. தண்ணி முழுசும் வந்து சுண்டி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து பச்சை மிளகாவையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கால் மணி நேரம் ஆகும். தக்காளியில இருக்க தண்ணியும் நல்லா சுண்டணும். இப்ப 1 கால் மணி நேரம் ஆயிடுச்சு. தக்காளியில இருக்க தண்ணி நல்லா சுண்டிருச்சு. நம்ம அரைச்சு வச்ச பூண்டு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. இது 5 மினிட்ஸ் ஆகும் பூண்டு இஞ்சி பச்சை வாசம் வந்து போறதுக்கு. இப்ப 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே 150 ml தண்ணீரையும் இதல ஊத்திக்கலாம். இப்ப கறி நல்லா வேகறதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 3 சவுண்ட் விசில் வெச்சுக்கலாம். கறி வேகறதுக்கு லேட் ஆகும் அப்படினா நீங்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சவுண்ட் அடங்கிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. இப்ப கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியும் நல்லா சுண்டணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்ப தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் வந்து நமக்கு மேலே பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எந்த கப்ல அளந்தீங்களோ அதே கப்ல 1/2 கப் இந்த தேங்காய் பாலையும் மீதி இருக்கிறது வந்து சூடான தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மீதி இருக்க உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். நெய் 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்ப அரிசியை நாம வந்து போட்றலாம். இதல அத வந்து எப்படி உதிரி உதிரியா இருக்கணும்னு நாங்க கார்ன் புலாவ் வீடியோல போட்டுறோம். அந்த வீடியோவோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் டேஸ்ட் பாத்துக்கோங்க. இது அப்படியே மூடி போட்டு வெச்சிரலாம் 10 மினிட்ஸ். இப்ப 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 1/4 பாகம் வெந்திருக்கு. இப்ப அடுப்ப ஸ்லோ பண்ணிட்டு குக்கர் ரப்பர் போட்டு மூடி வெச்சிரலாம். வெயிட் போட வேணாம். இப்ப இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வெயிட் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ டேஸ்டியான பக்ரீத் ஸ்பெஷல் முஸ்லிம் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி நீங்க சிக்கன்ல கூட செஞ்சுக்கலாம். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்ம ரெசிபி டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 விதமா தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து நமக்கு விட்டமின் சி அண்ட் பீட்டா கெரோட்டின் அதிகமா இருக்கு. கண் பார்வைய மேம்படுத்தி கொடுக்கும். கேன்சரை வராம தடுக்கும். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் டைப்ல தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுல நம்ம மாவு ஆட்டும் போதே தக்காளியும் சேர்த்து ஆட்டி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாக்கலாம். இட்லி அரிசி 400 கிராம், 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். தக்காளி மீடியம் சைஸ் 8, இதுவும் 400 கிராம். வரமிளகாய் 6, உப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 100 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 6 டேபிள்ஸ்பூன். இப்போ கிரைண்டர்ல அரிசி, தக்காளி, பூண்டு, சீரகம், உப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கலாம். இது வந்து அரைச்ச உடனே நீங்க தோசையா சுட்டு எடுத்துக்கலாம். இது புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. வெங்காயம் கருவேப்பிலைய பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுப்ப ஆன் பண்ணி வாணலைய வச்சிடலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். இப்ப வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்ப நம்ம அரைச்சு வச்ச மாவுல கருவேப்பிலைய போட்டுட்டு வணக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலைய வணக்கணுங்கிற அவசியம் இல்ல. மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தோசை பதத்துக்கு கரைச்சுக்குங்க தண்ணி ஊத்தி. இப்ப தோசை கல்ல வச்சு தோசை ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மூடி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இத வந்து நல்லா அழுத்தி விடணும். இப்படி அழுத்தும் போதுதான் மொத்தமா இருக்கிற இடம் எல்லாம் நமக்கு கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வரும். அவ்வளவுதாங்க, நமக்கு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுல செஞ்சீங்க அப்படின்னா 15 தோசை வரும். இப்ப இன்னொரு மெத்தட்ல நம்ம தக்காளி தோசை செய்ய போறோம். இந்த தக்காளி தோசை வந்து ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். அரிசி மாவு மட்டும் இருந்தா போதும். பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாக்கலாம். இது அரிசி ஆட்டின மாவு,
ஒரு பாக்கெட் அளவு கடையில நீங்க வாங்குனீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் 2 100 கிராம், தக்காளி 4 பெருசு 250 கிராம், பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, ஆயில் 3 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். உப்பு வந்து ஆல்ரெடி மாவுல போட்டு கலந்திருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மாவுலையும் கலந்திருக்கேன், அதனால 1 டீஸ்பூன் போதும். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வேணும்னா நீங்க 1/1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி வாணலையை வச்சிடலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். நான் வந்து தாளிக்க மறந்துட்டேன், நீங்க வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். தக்காளியை சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும், இந்த அளவுக்கு தக்காளி வணங்கணும். இத மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தோசை பதத்துக்கு கரைச்சுக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. தோசைக்கல்ல அடுப்புல வச்சு நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மூடி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தனையும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம தக்காளியை அரைக்காம ஈஸியா செஞ்ச தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுல செஞ்சீங்க அப்படின்னா 15 தோசை வரும். இந்த ரெண்டு மெத்தட் தக்காளி தோசையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த இனிப்பு கொழுக்கட்டை நம்ம சிவப்பு அவல் வச்சுதான் செய்ய போறோம். இந்த சிவப்பு அவல்ல பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இத நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்ம பாடியில இருக்க பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிவப்பு அவல் 1/2 கிலோ, வெல்லம் 650 கிராம், நிலக்கடலை 4 டீஸ்பூன், வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கோம், பொட்டுக்கடலை 4 டீஸ்பூன், தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்தது 4 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், தண்ணி 400 ml. அடுப்புல ஒரு வாணலை வச்சிருக்கோம், இதுல எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வறுத்தாச்சு, பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கலாம். அவல் எல்லாம் வறுக்கறதுக்குள்ளார இன்னொரு அடுப்புல வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தை நல்லா தூளாக்கி ஒரு பாத்திரத்துல போட்டிருக்கோம், இதுல 400 ml தண்ணி ஊத்திக்கலாம். பாகு பதத்துக்கு வரணுங்கிற தேவையில்ல, வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு எடுத்தா போதும். இப்ப வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவலையும் எல்லாம் வறுத்துட்டோம், இது நல்லா ஆறட்டும். வாணலையில 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தெடுத்திருக்கோம். வெள்ளம் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். அவலும் ஆறிடுச்சு, இத மிக்சில போட்டு அரைச்சுக்கலாம். கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும், எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப எல்லாமே அரைச்சாச்சு, இதுல நம்ம வறுத்த எள்ள போட்டுக்கலாம். நிலக்கடலை பொட்டுக்கடலை தேங்காவை சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல காய்ச்சி வச்சிருந்த வெள்ளப்பாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்துல வந்து கல்லு மண்ணு இருக்கும், அதனால வடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க.
பாதி அளவுக்கு ஊத்தி இருக்கோம் இத நல்லா கலந்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்தாச்சு இதல மீதி இருக்கிற பாகையும் ஊத்திரலாம் பாக்கறதுக்கு உங்களுக்கு வெள்ளை பாக அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் இத நல்லா கிளறி விட்டீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும் கொஞ்சம் தண்ணியாட்ட தான் பாகு வைக்கணும் அப்பதான் அவல் வந்து நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும் இப்போ இதெல்லாம்மே நம்ம கொலக்கட்டை ஷேப்ல புடிச்சு இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகறதுக்கு மூடி போட்டு வெச்சிரலாம் அவ்ளோதாங்க சுவையான சிவப்பு அவல் இனிப்பு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சிவப்பு அவலுங்கிறதுனால 650 கிராம் வெல்லம் எடுத்துறோம் இதே சாதா அவலா இருந்துச்சுனா 600 கிராம் வெல்லமே போதும் இனிப்பு அதிகமா வேணும்ங்கறவங்க ஒரு 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுல செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு 60 பீஸ் கொலக்கட்டை கிடைக்கும் இந்த கொலக்கட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கேரளா ஸ்பெஷலான ஆப்பம் கொண்டக்கடலை கறி எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பச்சரிசி 1/2 கிலோ இட்லி அரிசி 1/2 கிலோ உளுந்து 30 கிராம் அவல் 25 கிராம் தேங்காய் 4 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒண்ணா கலஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் உளுந்தும் வெந்தயமும் தனித்தனியா கலஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் லையும் கலஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்போ கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் வெந்தயம் உளுந்தையும் போட்டு 5 நிமிஷம் அரைச்சுக்கலாம் இப்போ இதுல அவல் தேங்காய் அரிசி உப்பையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் அப்பப்ப தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு இத பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த பதத்துல கரைச்சு அப்படியே மூடி போட்டு 8 மணி நேரம் வெச்சிருங்க இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருக்கு இதுல தண்ணி சேர்த்து ஆப்பம் ஊத்துற அளவுக்கு கரைச்சுக்கலாம் இப்போ அடுப்ப பத்த வச்சு ஆப்பச்சட்டி வச்சிருக்கோம் சட்டி காஞ்சதும் ஒரு கரண்டி அளவு மாவை வந்து இப்படி ஊத்தி இப்படி சுத்தி விட்டீங்க அப்படினா மாவு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும் இத மூடி வெச்சுக்கலாம் 2 நிமிஷம் ஆகும் வேகறதுக்கு அவ்ளோதாங்க நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் தேங்காய் பாலோடையும் நீங்க சாப்பிடலாம் கொண்டக்கடலை கறியோட சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலை கறி கேரளால ரொம்ப ஃபேமஸான டிஷ் கொண்டக்கடலை அப்படிங்கறது வந்து கருப்பு சுண்டல் இந்த கருப்பு சுண்டல நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்ம டைஜெஸ்டிவ் சிஸ்டம ஆரோக்கியமா வெச்சுக்கும் weight loss-க்கு சிறந்த உணவு கொலஸ்ட்ரால் லெவலையும் blood sugar லெவலையும் கண்ட்ரோல்ல வெச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க கொண்டக்கடலை கறிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கருப்பு சுண்டல் 180 கிராம் இது 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் 150 கிராம் தக்காளி 2 100 கிராம் பச்சை மிளகாய் 2 சின்ன வெங்காயம் 100 கிராம் பூண்டு 7 பல் இஞ்சி 1 துண்டு பட்டை 1 துண்டு கிராம்பு 3 சோம்பு 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் 5 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் 1 கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை சிறிதளவு தேங்காய் எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் இது கேரளா ஸ்டைல் குழம்புங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க வேணும்னா கடலை எண்ணெயில கூட செஞ்சுக்கலாம் பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பூண்டு இஞ்சிய தட்டி எடுத்து வச்சிருக்கோம்
தக்காளிய மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்து வந்திருக்கோம். பச்சை மிளகாய நீல நிலமா கட் பண்ணி வெச்சிருக்கோம். சின்ன வெங்காயத்துல 10 வெங்காயம் மட்டும் முழுசா வெச்சிட்டு மீதி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வெச்சிருக்கோம். குக்கர்ல சுண்டல போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 300 ml தண்ணி ஊத்திக்கலாம். குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் அடுப்புல வெச்சிருங்க. இப்போ அடுப்புல வாணலி ஒன்னு வெச்சுக்கலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, கட் பண்ணாத சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப தேங்காயை போட்டு 1 நிமிஷம் வணக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சிட்டு வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு கொஞ்ச நேரம் வணக்கி விடலாம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்ப இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். குக்கரும் சவுண்ட் அடங்கிருச்சு. சுண்டல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுப்புல வாணலி ஒன்னு வச்சுக்கலாம். இதுல தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப அரைச்ச தக்காளிய சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டல்ல ஆட் பண்ணிருக்கோம், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டலையும் தண்ணியோட சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப அரைச்சு வச்ச மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி ஊத்திக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு வாணலியை அடுப்புல வச்சு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இதுல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம். இப்ப இதெல்லாமே வணங்கிருச்சு. இத நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, சுவையான கொண்டக்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. இத ஆப்பத்தோட வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த அளவுல செஞ்சீங்க அப்படின்னா 7 பேர் சாப்பிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மருக்கு ஏத்த மாதிரி ஜில்லுன்னு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பாக்க போறோம். அதுலயும் இன்னைக்கு நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம். நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சே ஈஸியா சீக்கிரமா செய்யறது எப்படின்னு பாக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்க்கு தேவையான பொருட்கள் பாக்கலாம். பால் 1/2 லிட்டர், கார்ன்ஃபிளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், காய்ச்சி ஆறின பால் 50 ml, கார்ன்ஃபிளவர் மாவு கரைக்கிறதுக்காக, சர்க்கரை 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகம் 70 கிராம், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், கேரமலைஸ் பண்றதுக்கு சர்க்கரை 100 கிராம், 50-50 கிராமா தனியா எடுத்துக்கோங்க, நட்ஸ் 6 முந்திரி, 6 பாதாம் எடுத்து வச்சிருக்கோம், கட் பண்ணி வச்சிருக்கோம், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்ப அடுப்ப பத்த வச்சு வாணலி வச்சிருக்கோம். இதுல 1/2 லிட்டர் பாலை ஊத்திக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப சர்க்கரைய சேர்த்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சக்கரை கரையிற வரைக்கும் அப்படியே கிளறி விடுங்க. அப்பப்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லனா அடி புடிச்சு போயிடும். சைடுல இருக்க ஆடையும் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுல காச்சி ஆறின பால் 50 ml அளவு ஊத்தி கட்டி இல்லாம இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு, சக்கரையும் கரைஞ்சிருச்சு. நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதல ஊத்திக்கலாம். ஓரளவுக்கு திக் ஆகி நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சில வரணும், அது வரைக்கும் அடுப்புல இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் அளவுக்கு ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா க்ரீமியா வரணும். இப்ப நம்ம 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் உங்ககிட்ட இருந்தா வெனிலா எசன்ஸ்க்கு பதிலா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஊத்திக்கோங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறறதுக்குள்ளார நம்ம பட்டர்ஸ்காட்ச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்ப பத்த வச்சு வணலை வச்சிருக்கோம். இதுல 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்துல அப்படியே லிக்விட் ஆகும். இப்ப பாருங்க நல்லா வந்து லிக்விட் ஆயிருச்சு. இதுல வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப இத அப்படியே நம்ம ஒரு தட்டத்துக்கு மாத்தி வச்சிரலாம். இது நல்லா ஆறட்டும். இப்ப இன்னொரு வாணலை அடுப்புல வச்சு 50 கிராம் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே லிக்விட் ஆகுற வரைக்கும் வெச்சுக்கலாம். இப்ப நல்லா கலர் மாறி லிக்விட் ஆயிருச்சு. இத நம்ம நெய் தடவி வச்சிருந்த பிளேட்ல மாத்திக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இத தட்டத்துல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் குள்ளர போட்டு நல்லா நுணுக்கிக்குங்க. அப்படி இல்லைன்னா மிக்சில வைப்பர்ல போட்டு எடுத்தீங்கனாலும் ஓரளவுக்கு தூள் ஆயிரும். இப்ப நம்ம ரெண்டுமே நல்லா தூள் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வெறும் சக்கரை கேரமலைஸ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐஸ்கிரீமோட கடைசியா நம்ம அடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் குடுக்கறதுக்காக. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த முந்திரி நட்ஸ்லயே போட்டுக்கலாம். இப்ப பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. இத ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு மூடி போட்டு 4 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் செட் ஆயிருக்கு. இத மிக்ஸில போட்டு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் அரைச்சு எடுத்தோம்னா இன்னும் நமக்கு கிரீமியா வந்துரும். இப்ப அரைச்சாச்சு. இத திருப்பி நம்ம பாக்ஸ்ல ஊத்தி மூடி போட்டு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இதே மாதிரி 3 தடவை நீங்க பண்ணணும். ஒவ்வொரு டைமும் நீங்க எடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃப்ரீசர்ல 4 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கணும். இதே மாதிரி 3 தடவை நீங்க பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் போதுதான் நமக்கு கிறிஸ்டல் இல்லாம ஐஸ்கிரீம் வந்து சூப்பரா வரும். இப்ப இது 3 தடவையா நம்ம மிக்சில போட்டு அரைக்க போறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமலைஸ்ல கொஞ்சம் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்ப இத வந்து ஒரு பாக்ஸ்ல ஊத்திரலாம். நம்ம நட்ஸ் வச்சு கேரமலைஸ் பண்ணத வந்து இது மேல அப்படியே தூவி விட்டுருங்க. கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருங்க. நம்ம வந்து சர்வ் பண்ணும் போது மேல கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்னாவே நம்ம எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் அந்த லுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம 3 தடவையா அரைச்சதுல இருந்து கொஞ்சம் மட்டும் தனியா எடுத்திருக்கேன். இதுல 2 சொட்டு அளவு எல்லோ ஃபுட் கலரை நான் கலந்து விட்டுறேன். இதுலயும் நட்ஸ் கேரமலைஸ் பண்ணதா சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே மூடி வச்சு ஃப்ரீசர்ல ஒரு நைட் ஃபுல்லா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். இப்ப ஒரு நைட் ஃபுல்லா வச்சு எடுத்துட்டோம். பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. இது மேல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கேரமலைஸ் நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியா சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. இனிமேல் நீங்களே உங்க குழந்தைங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ரெசிபி டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த பீஸாவை
வடச்சட்டில தான் செய்ய போறோம். இதுல பீசாவோட பேஸ் சாஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பீசா பேஸ் சாஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் 4 250 கிராம், பெரிய வெங்காயம் 1, சின்னதா 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 3, பூண்டுப்பல் 5, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தூள் உப்பு 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 டேபிள்ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, சர்க்கரை 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இப்ப தக்காளியில மேல இருக்க காம்பு பகுதிய கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை உரிச்சு நாலா கட் பண்ணி வச்சிருக்கோம். இத நம்ம வேக வச்சு அரைக்கிறதுனால இந்த அளவுக்கு கட் பண்ணா போதும். பூண்ட சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுப்ப பத்த வச்சு வானலைய வச்சிருக்கோம். இதுல 750 ml தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சிருங்க. இது வேகறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இத வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்ப ஆறிடுச்சு. தக்காளியோட மேல் தோலை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியோட தோலையும் எடுத்து வச்சிட்டோம். மிளகாய் வந்து காரமா இருந்துச்சுன்னா உள்ள இருக்க விதையை எடுத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு எடுத்திருக்க மிளகாய் ரொம்ப காரங்கிறதுனால உள்ள இருக்க விதையை எடுத்துறோம். இப்ப மிக்சியில வெங்காயம் மிளகாயும் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு அரைச்சுக்கலாம். இதுல இருக்க தண்ணியே போதும். உங்களுக்கு பத்தலைனா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இதுலயே தக்காளிய சேர்த்து அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கணுங்கிறது இல்ல. இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்ப பத்த வச்சு வானலை வச்சிருக்கோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். பூண்டு சேர்த்து வணக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட ஊத்திக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் திக்காகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கொஞ்சம் திக் ஆயிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்ப நம்ம தக்காளி சாஸ், சர்க்கரை, உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு திக்கானா போதும், ரொம்ப திக்காக கூடாது. இப்ப கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம். உங்களுக்கு காரம் உப்பு டேஸ்ட் பாத்துக்கோங்க. காரம் பத்தலன்னா சில்லி பிளேக்ஸ் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க அது இல்லாமலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஆரிகானோ பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான பீசா பேஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க பீசாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், 125 கிராம், ஸ்வீட் கார்ன் 1 கப். இத வந்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்திருக்கோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கார்ன் எல்லாம் உதுத்திட்டு இட்லி பானையில தண்ணி ஊத்தி இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேல இந்த மாதிரி உதுத்தின கார்னை போட்டுக்கலாம். இத அப்படியே மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் நல்லா ரெடி ஆயிடும். குடமிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, சின்னதா எடுத்துக்கோங்க. மொசரெல்லா சீஸ் 100 கிராம் 1 பேக்கெட், தயிர் 1/2 கப் 5 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் தேவையான அளவு. இந்த சில்லி ஃபிளேக்ஸ் எப்படி பண்ணணும்னா, ஒரு வாணலில நமக்கு தேவையான வரமிளகாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில 1-2 பொடிச்சு எடுத்தோம்னா சில்லி ஃபிளேக்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதுல மைதா மாவு, உப்பு, தயிர், பேக்கிங் பவுடர், எண்ணெய்
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு mix பண்ணியாச்சு இதுல 3 டீஸ்பூன் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாவும் பிசைய கூடாது ரொம்ப லூஸாவும் பிசைய கூடாது கையில ஒட்டாம வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்தா போதும் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம் இத மிக்ஸில போட்டு 1 நிமிஷம் வைப்பர்ல போட்டு எடுத்துக்கலாம் அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் அப்படி இல்லனா நீங்க கையில வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ மிக்ஸில போட்டது இந்த மாதிரி இருக்கும் இத ஒரு பவுலுக்கு மாத்தி 1 நிமிஷம் பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு மாவு இப்படி அழுத்துனோனா உள்ள போற அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு கையில ஒட்டாம இருக்கு இது காயாம இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி தடவி விட்டுறலாம் இப்போ ஒரு துணி போட்டு அரை மணி நேரம் மூடி வெச்சிரலாம் சீஸ் வந்து இப்படி துருவி எடுத்துறோம் வெங்காயத்தை நீல நிலமா கட் பண்ணி வெச்சிருக்கோம் கொடமுளகாயையும் நீல நிலமா கட் பண்ணி எடுத்து வெச்சிருக்கோம் இப்போ 1/2 நேர ஆயிடுச்சு மாவு நல்லா செட் ஆயிருக்கு இத ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதுல ஒரு பகுதி எடுத்து நல்லா தேய்ச்சு விட்டுக்கலாம் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது பேஸ் இந்த அளவுக்கு இருந்தாதான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து வெந்து வரும் ரொம்ப திக்கா இருந்துச்சுனா நம்ம வேகறதுக்கு லேட் ஆகும் ரொம்ப தின்னா இருந்துச்சுனா சீக்கிரமா தீஞ்சு போயிடும் இப்போ இந்த திக்னஸ்க்கு நம்ம பேஸ் ரெடி பண்ணி வெச்சிட்டோம் இதுல ஒரு ஃபோக் ஸ்பூன் வெச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுறலாம் எல்லா பக்கமும் இப்படி குத்தி விட்டோம் அப்படினா பேஸ் வந்து ஈவனா நமக்கு வெந்து வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வடச்சட்டில தான் இந்த பீசாவை பண்ண போறோம் இப்ப வடச்சட்டி அடுப்புல வெச்சிருக்கோம் இது ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம் இப்ப 2 நிமிஷம் சூடு பண்ணியாச்சு இதுல வெண்ணையோ இல்ல எண்ணெயோ கொஞ்சமா ஊத்தி வடச்சட்டில தடவி விட்டுருங்க இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீசா பேஸ போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் வெச்சு எடுத்தா போதும் இப்போ பாருங்க அடியில கொஞ்சம் பிரவுனிஷ் ஆயிருக்கு இது திருப்பி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிருச்சு எடுத்துறலாம் நம்ம இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீசா சாஸ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம துருவி வச்சிருந்த சீஸ் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வெங்காயத்துல தனித்தனியா இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை போட்டுக்கோங்க கொடமளகாவையும் அதே மாதிரி வெச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்வீட் கார்ன மேலே சேர்த்துக்கலாம் நிறைய கார்ன் போடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேயர் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பீசா சூப்பரா நமக்கு வரும் இப்போ இதுக்கு மேல chili flakes உங்களுக்கு தேவையான அளவு தூவி விட்டுருங்க இப்போ நம்ம வடச்சட்டில டைரக்டா வெச்சோம்னா பேஸ் வேகறதுக்குள்ளற சீஸ் எல்லாம் கருகி போயிடும் அதனால நம்ம அடியில வந்து ஒரு கனமான தோசை கல்லு வெச்சிருக்கோம் அதுக்கு மேல வடச்சட்டி வெச்சிருக்கோம் இப்போ இதில வெண்ணெய் கொஞ்சமா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீசாவை இதுக்குள்ளற வெச்சிரலாம் இது அப்படியே மூடி போட்டு 10 இருந்து 15 நிமிஷம் மூடி வெச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல இருந்தா போதும் இப்போ காமன் நேர அளவு ஆயிருக்கு உங்களுக்கு கீழ பாருங்க நல்லா பிரவுனிஷா வெந்திருக்கு மேல சீஸ் எல்லாம் நல்லா உருகி இருக்கு அவ்வளவுதான் நம்ம எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட தின் கிரஸ்ட் பீசா ரெடி ஆயிடுச்சு இப்ப பீசாவை கட் பண்ணிரலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா சீஸியா பீசா நமக்கு கிடைச்சிருக்கு ஸ்வீட் கார்னுக்கு பதிலா நீங்க எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதே மெத்தட்ல நீங்க நான் வெஜ் பீசாவும் செஞ்சுக்கலாம் இது வந்து நாங்க லாஸ்ட் டைம் வந்து மஷ்ரூம்ல பண்ணோம் இந்த பீசா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பீசா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாருமே குழந்தைங்களுக்கு நீங்களே உங்க கையால வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த பீஸாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி
ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கேரளா ஸ்பெஷலான ஆப்பம் கொண்டக்கடலை கறி எப்படி செய்யறதுன்னுதான். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி 1/2 கிலோ, இட்லி அரிசி 1/2 கிலோ, உளுந்து 30 கிராம், அவல் 25 கிராம், தேங்காய் 4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒண்ணா கலஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். உளுந்தும் வெந்தயமும் தனித்தனியா கலஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். இல்லையும் கலஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். ஓ கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் வெந்தயம் உளுந்தையும் போட்டு 5 நிமிஷம் அரைச்சுக்கலாம். இப்போ இதுல அவல், தேங்காய், அரிசி, உப்பையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அப்பப்ப தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு, இத பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த பதத்துல கரைச்சு அப்படியே மூடி போட்டு 8 மணி நேரம் வச்சிருங்க. இப்ப 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா புளிச்சிருக்கு. இதுல தண்ணி சேர்த்து ஆப்பம் ஊத்துற அளவுக்கு கரைச்சுக்கலாம். இப்ப அடுப்ப பத்த வச்சு ஆப்பச்சட்டி வச்சிருக்கோம். சட்டி காஞ்சதும் 1 கரண்டி அளவு மாவை வந்து இப்படி ஊத்தி இப்படி சுத்தி விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிரும். இத மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆகும் வேகறதுக்கு. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம் தேங்காய் பாலோடையும் நீங்க சாப்பிடலாம். கொண்டக்கடலை கறியோட சாப்பிடும் போது இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலை கறி. கேரளால ரொம்ப ஃபேமஸ் ஆன டிஷ். கொண்டக்கடலை அப்படிங்கறது வந்து கருப்பு சுண்டல். இந்த கருப்பு சுண்டலை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆரோக்கியமா வச்சுக்கும். வெயிட் லாஸுக்கு சிறந்த உணவு. கொலஸ்ட்ரால் லெவலையும் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப வாங்க கொண்டக்கடலை கறிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருப்பு சுண்டல் 180 கிராம். இதை 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். பெரிய வெங்காயம் 150 கிராம், தக்காளி 2 100 கிராம், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 7 பல், இஞ்சி 1 துண்டு, பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 5 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 1, கருவேப்பிலை கொத்தமல்லி தலை சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இது கேரளா ஸ்டைல் குழம்புங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வேணும்னா கடலை எண்ணெயில கூட செஞ்சுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு இஞ்சிய தட்டி எடுத்து வச்சிருக்கோம். தக்காளிய மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். பச்சை மிளகாய நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயத்துல 10 வெங்காயம் மட்டும் முழுசா வச்சுட்டு மீதி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். குக்கர்ல சுண்டலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 300 ml தண்ணி ஊத்திக்கலாம். குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் அடுப்புல வச்சிருங்க. இப்போ அடுப்புல வாணலி ஒண்ணு வச்சுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, கட் பண்ணாத சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப தேங்காய போட்டு 1 நிமிஷம் வணக்கிக்கலாம். அடுப்ப குறைச்சிட்டு வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு கொஞ்ச நேரம் வணக்கி விடலாம். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க, இது நல்லா ஆறட்டும்.
இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். குக்கரும் சவுண்ட் அடங்கிருச்சு. சுண்டல் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அடுப்புல வாணலி ஒன்னு வெச்சுக்கலாம். இதுல தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப அரைச்ச தக்காளியை சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டல்ல ஆட் பண்ணியிருக்கோம், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டலையும் தண்ணியோட சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப அரைச்சு வச்ச மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி ஊத்திக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு வாணலைய அடுப்புல வச்சு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இதுல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே வணங்கிருச்சு. இத நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, சுவையான கொண்டக்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பத்தோட வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த அளவுல செஞ்சீங்க அப்படின்னா 7 பேர் சாப்பிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னு சொன்னும் எல்லாத்துக்கும் 2 விஷயம் ஞாபகத்துல வரும். ஒன்னு கலர் கோலம், இன்னொன்னு சக்கர பொங்கல். நாங்க எந்த மாதிரி கோலம் போட்டோம், எந்த மாதிரி பொங்கல் வச்சோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஒரு சின்ன பொங்கல் செலிப்ரேஷன் வீலாக். நான் சின்ன வயசுல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேதர் ஆகி உங்களுக்கு முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தர எல்லாம் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகும். அதையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஒரு தெரு ஃபுல்லா வாக் போய் அங்க என்னென்ன கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு பாத்துட்டு வருவோம். அத பாத்துட்டு வரும் போதே நமக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கும். அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா பொங்கலை வந்து விறகடுப்புல வச்சுதான் படைச்சு கும்பிடுவோம். இத ரெண்டையும் இந்த வருஷம் நாங்க எப்படி பண்ணோம் அப்படிங்கறத பாக்கலாம். அத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க நாங்க என்ன கோலம் போட்டோம் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த வருஷம் பொங்கலுக்கு முந்தின நாள் ஃபுல்லா மழையாவே இருந்துச்சு. அதனால எங்களால முந்தின நாள் கோலம் போட முடியல. அடுத்த நாள் காலையில ஒரு 5:30 காட்ட வெளியே போய் கோலம் போட்டோம். அப்பவுமே கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நார்மல் கோலம் தான் போட்டோம். ரங்கோலி கோலம் போட்டது. இப்ப வந்து வெளியே கோலம் போட்டாச்சு. இன்னைக்கு தை பொங்கல் கும்பிடுறதுனால பெரும் பில்லாரா புடிச்சு ஒரு பலகையில வச்சிருக்கோம். இதுக்கு மேல பூசணி பூ வச்சிருக்கோம். இத வந்து நம்ம கோலத்து மேல வச்சிடலாம். இந்த பில்லார் வைக்கிறது வந்து பொங்கலுக்கு முன்னாடி 7 நாள், 5 நாள் இல்ல 3 நாள் வைப்பாங்க. நாங்க வந்து 3 நாளா வச்சிருக்கோம். வெளியே கலர் கோலம் போட முடியாததுனால நாங்க வந்து வீட்டுக்குள்ளார முன்னாடி கலர் கோலம் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஒரு மயில் அதுக்கு நடுவுல பானை இருக்க மாதிரி போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பானைய வந்து புள்ளிக்கோலம் வச்சு போட்டுக்கலாம். பானைக்குள்ளார வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிருக்கோம். இப்ப மயில வரைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாக் பீஸ்ல வரைஞ்சிட்டு மேல கோலப்படி போட்டோம். நடுவுல பானையும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் இன்னும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். மயிலுக்கு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம்.
இப்போ மயில் எல்லாமே finish பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து தோரணம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு காளி கம்பாட்டெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி அதுக்குள்ளார கலர் கோலப்படி போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி இழுத்து விட்டீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல டிசைனா கிடைச்சிரும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லா பண்ணிக்கலாம் இது வந்து 6 லைன் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துறோம் அதுக்கு மேலயும் சைடுலயும் பாத்தீங்கனா தோரணம் மாதிரி வரதுக்காக ஒயிட் கலர்ல நாங்க வந்து இதே மாதிரி போட்டுறோம் போட்டுட்டு நடுவுல நல்லா அழுத்தி விட்டுட்டு ரெண்டு கலரை மாத்தி மாத்தி ஃபில் பண்ணிருக்கோம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து சின்னதா பூ மாதிரி தொங்கறதுக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி ஸ்பூன்ல அதே மாதிரி இழுத்து விட்டுறோம் டிசைனா தெரியறதுக்காக நடுவுல ஊசி வச்சி இழுத்து விட்டுறோம் நம்மளோட கலர் கோலமும் ரெடி ஆயிடுச்சு கோலத்துக்கு கீழே ஹாப்பி பொங்கல்னு எழுதி இருக்கோம் தோரணத்துக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஹாப்பி பொங்கலையும் எழுதி இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா எங்க பாட்டி காலத்துல இருந்தே பொங்கல் வெச்சு படைக்கிறதுக்கு ஒரு பெரிய கோலம் வந்து போடுவாங்க இப்போ அம்மா போட்டுட்டு இருக்காங்க வெள்ளையில கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலயே செங்கல் பொடி போடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்ல கோலப்படிக்கு பதிலா சுண்ணாம்ப கரைச்சு போடுவாங்க அதுக்கு மேல காவி கல்ல உரைச்சு தூள் பண்ணி அத வந்து காவி கரை கட்டி போடுவாங்க நாங்க இன்னைக்கு வெள்ள பொடியும் செங்கல் பொடியும் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கோலம் எல்லாம் முடிச்சாச்சு இதுக்கு நடுவுல அடுப்பு வைக்கணும் அதுக்கு கொஞ்சம் மண்ணை வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து டைரக்டா நிலத்துல வெச்சீங்க அப்படினா டைல்ஸோ மொசைக்கோ வந்துட்டு வெடிச்சிரும் அதனால கொஞ்சம் மண்ணை போட்டு இப்படி வெச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தூட்டு அடுப்ப வந்து வெச்சுக்கலாம் இது மேல இந்த அடுப்பு இல்லாதவங்க செங்கலை இந்த மாதிரி மூணு பக்கம் வெச்சு நீங்க பொங்க வெச்சுக்கலாம் அப்படி இல்லனா கருங்கல்லு வெச்சு கூட வெச்சுக்கலாம் பொங்கல் வந்து நமக்கு வேக வைக்கிறதுக்கு குச்சி பேப்பர் தொட்டாங்குச்சி இத எல்லாத்தையும் வெச்சு நம்ம பண்ண போறோம் இப்போ நம்ம பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாசி பருப்பு 100 கிராம் பச்சரிசி 250 கிராம் காச்சாத பால் 120 ml பேர்ச்சம்பழம் 10 நீல நீலமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி 12 நாலா உடைச்சு வச்சிருக்கோம் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் தேங்காய் சன்ன சன்னமா இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோம் இது வந்து 5 டீஸ்பூன் நமக்கு வேணும் எல்லம் 420 கிராம் நெய் 100 ml அடுப்ப பத்த வச்சு ஒரு வாணலியை வச்சிருக்கோம் இதுல பாசி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு அரிசி பருப்பு ரெண்டையும் கலஞ்சிக்கலாம் அரிசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கலஞ்ச தண்ணிய மட்டும் ஊத்திட்டு அடுத்த டைம்ல இருந்து கலையற தண்ணிய நம்ம பானையில ஊத்திக்கலாம் பருப்பு கலஞ்ச தண்ணியையும் நம்ம பானையில ஊத்திக்கலாம் இத ரெண்டையும் கலஞ்சு தண்ணி ஊத்துறது வந்து பானையோட விளிம்பு வரைக்கும் வரணும் அது வரைக்கும் நல்லா கலஞ்சு தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ பானையோட விளிம்பு வரைக்கும் நம்ம கலஞ்ச தண்ணிய ஊத்திட்டோம் இதுல பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பானைய சுத்தியிலும் மூணு பட்டை போட்டுறோம் சந்தனம் குங்குமம் வச்சிருக்கோம் இதை இப்ப அடுப்புல வெச்சுக்கலாம் மஞ்சள் கொம்பு ஒன்னு எடுத்து இப்படி சுத்திக்கலாம் இப்ப அடுப்ப பத்த வைக்கணும் பொங்க பானைய தொட்டு கும்பிட்டு இப்ப அடுப்ப பத்த வெச்சுக்கலாம் அதுக்கு நம்ம குச்சியும் கல்புரமும் வச்சிருக்கோம் குச்சியெல்லாம் நல்லா நெருப்பு புடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பேப்பரை வந்து வெச்சு நல்லா புடிக்க வெச்சுக்கலாம் ஈவனா வந்து நெருப்பு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க குச்சி தீந்துருச்சுனா அப்பப்ப எடுத்து வேற குச்சி வெச்சு எரிச்சுக்கலாம் இப்போ 25 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு மேல வந்து நொர தங்கி இருக்கு பொங்க போகுது இன்னும் 1 நிமிஷத்துல நமக்கு வந்து பொங்கிரும் நல்லா அங்க பொங்கல் நல்லா பொங்குது கிழக்கு வடக்கு ரெண்டு சைடுமே பொங்கி கீழே விழுவுது இப்ப பொங்கினதுக்கு அப்புறம்
மேல வந்து நரையாட்ட இருக்கும் அதுல வந்து நம்ம எரிச்சு விட்ட குப்பையும் சேர்ந்து இருக்கும் அதனால ஒரு கரண்டி வச்சு மேலாப்ல அந்த நரையெல்லாம் எடுத்து கீழே ஊத்திரலாம் இப்ப மீதி இருக்கிற தண்ணியில 3/4 லிட்டர் அளவு மட்டும் பானையில வெச்சிட்டு மத்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல எடுத்து ஊத்திக்கலாம் பருப்பு இன்னும் வேகல அது வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும் அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம் பருப்பு வேகறதுக்குள்ளார நம்ம முந்திரியும் தேங்காவையும் நக்கி எடுத்துட்டு வந்தறலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வெச்சிருக்கோம் இதில நெய் ஊத்திக்கலாம் முந்திரியை போட்டு வணக்கிக்கலாம் முந்திரி நல்லா செவந்துருச்சு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இதில தேங்காவை போட்டு வணக்கிக்கலாம் இப்போ தேங்காவும் முந்திரியும் வணக்கியாச்சு இப்ப பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம காச்சாத பாலை ஊத்திக்கலாம் அரிசியும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வெச்சிரலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வந்து எரியணும் முன்னாடி மாதிரி ரொம்ப எரிய கூடாது அதனால கொஞ்சம் வந்து கட்டை எல்லாம் வந்து கமி பண்ணிக்கலாம் அப்பப்ப எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இல்லனா அடி புடிச்சிரும் நல்லா குழஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு வெச்சிரலாம் வெல்லத்தோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் அப்படியே அடுப்புல இருக்கட்டும் அடுப்பு எரிய கூடாது தணல்ல இருந்தா போதும் இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம பேர்ச்சி மிளகாய் போட்டுக்கலாம் வணக்கி வெச்ச முந்திரி தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப நெய் பாதிய சேர்த்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும் இப்ப மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் சுவையான விறகடுப்பு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்ப வாங்க நாங்க எப்படி படைச்சோங்கறத பார்க்கலாம் இப்ப பொங்க பானை வெச்சாச்சு நம்ம புடிச்சு வெச்ச பிள்ளையாரையும் எடுத்து வெச்சிருக்கோம் இது கூட துணை பிள்ளையார வெச்சிருக்கோம் இத சுத்திலயே வந்து மஞ்சள் கொம்பு கட்டி இருக்கோம் பூவெல்லாம் வெச்சாச்சு அடுப்புக்கு ரெண்டு சைடும் முழு கரும்பா வச்சிருக்கோம் இப்ப பிள்ளாருக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கு மேல ஒரு சீப்பு பழம் வச்சிருக்கோம் இது வந்து அடுப்புக்கு ஒரு இலையும் பிள்ளாருக்கு வந்துட்டு 3 இலையும் போட்டிருக்கோம் விளக்கு பத்த வச்சாச்சு ஊதுபத்தி பத்த வச்சாச்சு இப்போ பொங்கலை வந்து நம்ம இலையில பரிமாறிக்கலாம் இதுக்கு மேல நெய் ஊத்திக்கலாம் ஒரு பழத்தை கொஞ்சமா புட்டு இது மேல வெச்சிரலாம் சாம்பிராணி போட்டிருக்கு இப்ப தேங்காவை உடைச்சுக்கலாம் சாம்பிராணியில காமிச்சிட்டு இப்ப உடைச்சாச்சு தேங்காயில இருக்க நாரெல்லாம் பிச்சுட்டு நம்ம வந்து பழத்துக்கு ரெண்டு சைடும் ரெண்டு தேங்காய் வெச்சாச்சு இந்த பொங்கலுக்கு படைக்கிறதுக்கு பெண்கள் பெண் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து படைப்பாங்க இப்ப ஒவ்வொருத்தரா படைச்சிட்டு இருக்கிறோம் தொம்புல தண்ணி இருக்கு அதுல மேல பூ கொஞ்சம் போட்டிருக்குது ஃபர்ஸ்ட் 3 தடவை நீரை விளவிட்டு ஊதுபத்தியை வந்து அதே மாதிரி 3 தடவை காமிக்கிறோம் இதே மாதிரி வீட்ல இருக்க எல்லா பெண்களும் குழந்தைகளும் செய்வாங்க இது எல்லாரும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கற்பூர ஆராதனை காமிப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா படைப்பாங்க இது குங்குமத்தை பிள்ளையாருக்கு போட்டுட்டு எல்லாரும் எடுத்து விட்டாச்சு பொங்கலை வந்து கொஞ்சமா காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டோம் இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மலா குக்கர்ல வச்சு செய்யறதை விட இந்த மாதிரி விறகடுப்புல வச்சு செய்யும் போது அதோட டேஸ்டே தனியா இருக்கும் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எங்க பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி